செந்தூரா வியூவர்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாங்க. வணக்கம் மக்களே, மக்களுக்கு மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் ரோட்டில் பல்லடத்தில் இருக்கிற அப்போஸ் நர்சரிங்கிற நர்சரி கார்டனுக்கு வந்திருக்கேன். ஸோ அண்ணங்கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரி செடியெலாம் வச்சுருக்காங்கன்ட்டு. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? ஹைதர்லி. ஓகே. ஸோ எவ்வளோ நாளாண்ணா இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள்? சரிங்க. ஆ, இங்கே வந்து என்ன மாதிரி செடிங்கெல்லாம் வச்சுருக்கீங்க? ப்ரோட்டான்ஸ் வெரைட்டி, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. அதாவது நம்ம மாடி பத்திர பண்ணுற மாதிரி இருக்கு, நம்ம கீழே பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே. சப்போட்டா, கொய்யா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து சுற்றிலேயே வச்சுக்கலாம் சார். அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரோட்டான்ஸு, ஃப்ளவர்ஸு, கார்டன் ஒர்க்கு, லேண்ட்ஸ்கேப்பிங்கு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணுவோம் சார். இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து நான் வரோம் சார்? இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 40 ரூபாயில இருக்கு. வளர்ந்துடும். ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 காய் 20 காய் இருக்கு. எல்லாமே ஹைப்ரிட் இதுங்கிறதுனால சீக்கிரமாகவே வளர்ந்துருது. எல்லாமே வந்து நீங்கள் தொட்டிலே வச்சுக்கலாம் சார். அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான், ஹைப்ரிட் வெரைட்டி. இப்போ நாட்டு நம்ம வந்து செம்பருத்தின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு செம்பருத்தி நம்ம கீழே வைப்போம், மெடிசன் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் இந்த மாதிரி யூஸ் வருது சார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி சார். ஹைப்ரிட் வெரைட்டினா உங்களுக்கு வந்து இது வந்து தொட்டிலே வச்சுக்கலாங்க சார். இது வந்து ஆந்திரா பிளான்ட் சார். உங்களுக்கு வந்து பூ வந்து இன்னும் வந்து பெருசாக வரும் சார். ஹைப்ரிடானா? ஸோ செம்பருத்திலையும் ஹைப்ரிட் இது வந்து இருக்குங்க சார். நாடு இருக்குங்க சார். கொய்யாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வெரைட்டி இருக்குது சார். N49 இருக்குது, அரிக்கரிக்காய் இருக்குது, பீட்ரூட் கொய்யா இருக்குது, ஐவான் பிங்க் இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குங்க சார். இது ஆப்பிள் செட்டிங் சார்.
ஆப்பிள் செடி இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு வருமாண்ணா? அப்படிங்களா? நம்ம மண்ணில் வளர்க்கலாமா அதெல்லாம்? ஆமாங்க. லிச்சி மரம் இருக்கு சார், மா இருக்கு, சப்போட்டா இருக்கு, அத்தி இருக்கு, ஹைபிரிட் வாட்டர் ஆப்பிள் இருக்கு. அத்தி இது காட்டுங்க எப்படி இருக்கு? இன்னைக்கு வருதுங்க, அதனால இன்னைக்கு கொய்யாலையும் காயோடைய தோசை இதுவும் ஹைபிரிட் தான். ஆமாங்க சார், யாருமே நாடு விரும்புறது அவங்கவுங்க வைக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லாமே சீக்கிரம் வரணும். முதல்ல சென்னப்பிள்ளையில 5 வருஷம் ஆகுது, 3 வருஷத்துலயே வர மாதிரி எல்லாம் வந்துருச்சு. இது வந்து அத்திப்பழ செடியா? இது வந்து முந்திரி செடி சார். நம்மகிட்ட கொட்டை முந்திரி சொல்றீங்களா சார்? இது வந்து கொட்டை முந்திரியில இருக்கு. வீட்டுக்கு யூஸ் பண்றீங்களா சார்? பட்டை பிரியாணியில பிரிஞ்சி இல அது இருக்கு. நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. பழம் இருக்கு, ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு நீங்களே அது பண்ணி தர? சூப்பர். இப்ப வீடு வந்து சின்னதா இருக்கும், மொட்டை மாடியில தோட்டம் அமைக்கிறது, நாங்க போய் அதை பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா கம்பெனிங்க நிறைய போட்டு நம்ம பண்றது சார், கம்பெனி ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கு இதெல்லாம் இல்லைன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் போய் இடத்த பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன ட்ரீ வைக்கணுமோ அவங்கள்ட்ட பேச்சு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இது வந்து ரேட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய செடி வாங்கணும் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி கம்மி பண்ணி தருவீங்களா? அதெல்லாம் பண்ணி தருவீங்க? இங்கேயே கடை இருக்குங்க சார், உடுமலைப்பேட்டையில இருக்கு சார், பழனி ரோட்ல பாலப்பேட்டையில இருக்குங்க சார். சரி சரி, அந்த அட்ரஸ் அண்ட் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க உடுமலைப்பேட்டை, அது வந்து நர்சரி ரொம்ப இதோட பெருசா இருக்கும் அப்படின்ற அண்ணன். ஸோ நீங்க அங்கே போனீங்கன்னா இதோட இன்னும் அதிகமான வெரைட்டிலாம் வச்சு கலெக்ஷன் வச்சிருக்கேன். இது இங்கேயே லோடு வருங்க சார். நம்ம ரோடு ஒர்க்கு ஒர்க்குன்றதுனால இங்கே லோனும் லோடு இறக்காம இருக்கு. இந்த ஒரு மாதம் தான் இன்னைக்கு லோடு வருதுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை ஃபுல்லாகவே சார். சூப்பர். நம்மகிட்ட எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. இப்பயே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இவங்கெல்லாம் என்ன புதுசு புதுசாக இருக்காங்க? இது அடினியம் சார், இன்டோர் பிளான்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு இதுதான் சார் தெரிஞ்சு எல்லாம் சொல்கிறது. வாசனம் பாருங்க சார். இதான் பாருங்க பிரியாணி இலையா, ஃப்ரெஷ்ஷா இப்படி இருக்கும்போது. இது எப்படி நான் இதை காய வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும்? மரத்துல வர்றதா சார்? இதுல வர்றதா சார் பட்டை? நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்றீங்களா இந்த பிரியாணி இலையில? இதே செடி தான் பட்டை? அதுதான். ஓகே. ஆமா ஆமா. ஓ, இதுல இருந்து தான் பிரியாணிக்கு தேவையான அந்த இலை பட்டை இதெல்லாம் இதுதான். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வர்றது இல்லையா? இவங்கெல்லாம் யாரு? இவங்க பேர் என்ன? பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இன்னொரு பாரிஜாதம், நந்தியாவட்டம், கிறிஸ்மஸ் ட்ரீ, அல்மண்டா, இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட நிறைய இருக்கு சார். இவருன்னா உங்களுக்கு நம்மகிட்ட ஒரு 400 ஐட்டம் இருக்கு. ஓகே. இவங்கெல்லாம் யாரு? கிறிஸ்மஸ் ட்ரீ சார், இன்டோர் அண்ட் அவுட்டோர் சார். ஓகே. அவரு ரொம்ப அழகா இருக்காரு. விஜயனியா சார் அது. விஜயனியா? ஆமாம் சார். சூப்பரா இருக்காங்க. செடி வரப்ப அந்த இலப்பே அந்த செடி கலர் நல்லா வரும். ஓகே சூப்பர்ண்ணா. இது கோல்டன் சைப்ரஸ் சார். கோல்டன் சைப்ரஸ் இருக்கு, மகிழம்பூ இருக்கு, இன்டோர் பிளான்ட்ஸ். இந்த ரோஸ் செடிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களா? நம்மகிட்ட வந்து வெரைட்டி வயசுக்கு தகுந்த மாதிரி ஏஜ்ல இருந்து வரும் சார். இது நார்மல் பிளான்ட் சார். இது 60 ரூபீஸ் வருது சார். இதெல்லாம் 60 ரூபா? ஆமாம் சார். ஓகே. நிறைய வெரைட்டில ரோஸ் செடி வச்சிருக்காங்க. பூச்செடினாலே அதுல முதல்ல இருக்கிறது ரோஸ் தான் இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்சமானது. இவங்க பாருங்க காலையில ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேணா 60 ரூபாவா? இது 40 ரூபா. 40 ரூபா? சரி சரிண்ணா. வெத்தலை செடி இதெல்லாம் வச்சுருக்கீங்க? வெத்தலை இருக்குங்க சார், மணி பிளான்ட் சார். அதாவது மணி பிளான்ட்டு பேசிக் எல்லாருமே இந்த மாதிரி சார் வச்சுருப்பாங்க. இது நார்மல் மணி பிளான்ட் சார். நம்மளை பார்த்தீங்கன்னா கோல்டு மணி பிளான்ட் இருக்கும்.
இது வந்து பான் செட்டின்னு சொல்லுவாங்க சார், பான் செட்டி ஆந்தோரியம் அந்த மாதிரி பான் சார். இவங்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன ரேட்டுண்ணா? இது வந்து ஒரு வெரைட்டி வருது, 350 ரூபா. ஆ ஓகே. பிளாக் மணி பிளான்ட். ம், இது பிளாக் மணி பிளான்ட் வந்து 5 வகை இருக்கு சார். நம்ம இவங்கெல்லாம் ஃபார்ம் ட்ரீ சார், குரோட்டன்ஸ் வெரைட்டியில் வர்றவங்க. ஓகே ஓகே. இது வந்து 2 ஜாங் சார் வர்றதே. இது ஒரு வெரைட்டி, இது குரோட்டன் சைப்ரஸ் ஃபார்ம் ட்ரீ. அது அரேலியா, இது டெசினா. டெசினா டெசினா ஓ பென்சில் ஃபார்ம். இவங்கெல்லாம் வெளிநாட்டு ஆட்களாக. இவங்கெல்லாம் வெளிநாட்டு ஆட்களா நம்ம ஊர் பீஸா? நம்ம ஊர் ஆட்கள் தானா? பேர் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. இது பெட்ரோ ப்ரோட்டல்ஸ் சொல்லுங்க சார். பெட்ரோ இருக்குங்க சார் நம்மகிட்ட. ஸ்டார்லைட் இருக்கு. மர ஐட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா ஐட்டமும் இருக்கு சார். மரம், சொர்க்க மரம், மகாகனி, மகிழம், வில்வம். இவங்கெல்லாம் யாருன்னா? இது சொர்க்க மரம் சார், நம்ம நிழலுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கோயிலுக்கு வைக்கிற மாதிரி வில்வம், விழா, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கோம். இது இல்லாமல் மூலிகை செடிங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகே, அதுவும் பண்ணி தரீங்களா? ஓகே சூப்பர்ண்ணா. ஆ, எல்லாருக்கும் வந்துட்டு பூச்செடி கார்டன் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் ஆசை இருக்கிறது சரிதான், ஆனால் அதை எப்படி பராமரிக்கணும்னு சார் இதுக்கு வந்து எந்த ரீசனும் இல்லைங்க சார். அதாவது செடி நம்ம வைக்கிறோம்னா பேசிக்காக தண்ணி ஊற்றணும் சார். தண்ணி நம்ம எல்லாருமே ஊற்றுவோம் சார். ஆமாம், அதுக்கேற்ற நமக்கு எப்படி சாப்பாடு எழுச்சி அதே மாதிரி அதுக்கேற்ற நம்ம சாப்பாடு சுட்டு முட்டு ஊற்றோம்னா ஓகே தான் சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உரம் வந்து நம்ம என்றைக்குமே கெமிக்கல் உரம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா உங்கள் செடி காஞ்சிரும் அந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குது சார். ஆனால் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் ஆர்கானிக்கில் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது சார். அது நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்து இடையில நீங்கள் விட்டீங்கனாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது சார். இதில் வந்து நம்ம பயோடெட்டுன்னு சொல்லி ஒரு உரம் இருக்குங்க சார். இந்த பிராண்டட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதாவது ஒரு செடிக்கு நீங்கள் 100 கிராம் போட்டாலே போதும் சார் இந்த பிராண்டடு. ப்ளஸ் நம்மகிட்ட நார்மல் ஆகிட்டோம் மண்புழு உரம் இருக்கு. ஆனால் என்னென்னா இப்போது செடியில் வந்து ஹைப்ரிட் வந்துடுச்சு, ஆனால் உரம் இதெல்லாம் வந்து நாட்டு தான் அதுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால பெஸ்ட்டுங்க நமக்கு ஹைப்ரிட் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லைங்க சார். அந்த ஒட்டை வந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துல டைன் பண்ணுறதா அந்த மல்ட்டுத்தன்மை கீழே வடிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு குயிக்காக காய் வைக்கும். தெரிதல் எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கள் ஹைப்ரிடே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்ரிடாக போனீங்கன்னா சாயத்துல பண்றாங்களேங்க சார். அந்த மாதிரி வெரைட்டி இல்லாத ஒருத்தர் தான் நம்ம பண்ணக்கூடாது சார். அதாவது இப்போ கொய்யா இருக்குன்னா உள்ள சீட்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அது கெடுதி சார். சீட்ஸ் எது எது உள்ள வருதோ அது கெடுதி கிடையாது. ஓகே, இப்போ ஹைபிரிட்லயும் பாத்தீங்கன்னா சீட்ஸ் இல்லாமல வருது வச்சும் வருது. ஓகே, இல்லாம வர்றது தான் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அது நம்ம பார்த்து நல்லது இது பார்த்து வாங்கிக்கணும். செண்பகப்பூ சார் எல்லாத்துக்குமே விரும்பி பண்றது. செண்பகம் வந்து ஒரு இலைக்கு ஒரு மட்டும் வந்து சேர்க்கும். செண்பகம்? ஆமா சார், பூ பூத்துருக்கு தெரியுங்களா? அது வந்து ஒரு இலைக்கு ஒரு வந்து கம்பல்சரி வந்து சேர்க்கும். ஓகே ஓகே, செண்பகப்பூ நீங்க தொட்டிலேயே வச்சுக்கலாங்க சார். நாட்டு செடி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் பூ வர்றது, ஆனால் 5 வருஷம்ன்றது வேறு. ஓகே ஓகே. ஸோ ரோஸ் ஐட்டத்தில் இங்கே வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்க? ரோஸ் இன்னைக்கு நைட் வருது சார். இப்போ ஒரு சில நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ படிக்கிற பசங்களுக்குன்னா கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணி தருவீங்க இல்லையா? சூப்பர்ண்ணா. நம்மகிட்ட பிளாக் ரோஸ் இருக்கு. பிளாக் ரோஸுங்களா? பிளாக் ரோஸ். ஓ சார், நம்மகிட்ட வந்து நியூ வெரைட்டி
அது என்ன செடிங்கண்ணா? சார் இது வந்து கலர் செட் டிஃப்ரெண்டாக இருக்கும் சார், நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது மோஸ்ட்லி பார்க்க மாட்டீங்க. இதில் வந்து நம்மகிட்ட வந்து க்ரீன் ரோஸ் இருக்குங்க சார், க்ரீனு ஒயலட்டு இந்த மாதிரிலாம் வரும். ஓ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயலட் கலர் சார், இந்த ஒயலட் கலர் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்குது சார். பாருங்க ரோஸில் வந்துட்டு எல்லா கலருமே வச்சுருக்காங்க, இங்கே வயலட் கலர் ரோஸு, பிளாக் கலர் ரோஸு, க்ரீன் கலரில் ரோஸ் பூ, க்ரீன் மல்டி கலர்ஸு, டைகர் ரோஸ், ஆ டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் எல்லாரும் மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு இந்த மாதிரி ஆமாம் காட்டியும் கலர் டிஃப்ரெண்டாக கொடுப்போம் சார், நம்மகிட்ட எல்லா கலர்ஸும் வரும். சூப்பர் சூப்பர்ண்ணா. மகளே இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் அப்போஸ் நர்சரியோட கான்டாக்ட் டீட்டெயில் அண்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், வேணுங்கிறவங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு இல்லைங்களாண்ணா? கண்டிப்பாக சார் போனோம். சூப்பர். ஸோ எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பை 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 பை.